ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கோயம்புத்தூரில் இருக்கிற பிரசித்தி பெற்ற முருகன் ஸ்தலம்தான் மருதமலை கோயில். மருதமலை மாமணியே முருகையான்னு உருகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட முருகனை தரிசனம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, பக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதியும் தரிசனம் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம அடுத்ததாக வரக்கூடிய ஒரு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய ஆன்மீக உலா குழு பிரத்யேகமாக மருதமலை பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்று சித்தர்களுடைய அற்புதங்கள்லாம் என்ன நிகழ்த்தி இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய வரலாறு, அவர் குறித்த பல விஷயங்களை நம்ம அடுத்து வர இருக்கக்கூடிய காணொளி மூலமாக தெரிஞ்சிக்க போகிறோம். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பயனடையவும் போகிறோம். கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் இந்த பாம்பாட்டி சித்தர். இவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்னங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோ மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாம்பாட்டி சித்தர் வந்து நம்மளுடைய குஜராத் மாநிலத்தில் பாம்பாட்டி ஒரு மலை ஜாதி, ஜோகிங்கிற மலை ஜாதி இனத்தில் பிறந்தவர். இவர் வந்து அடிக்கடி வந்து பாம்பு புற்றுகளை கைவிட்டு நாகரத்னத்தை எடுக்கிற ஒரு இதிலேயே ரொம்ப நாகத்துடைய ரத்தனத்தை எடுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறார். அப்படி ஆர்வமாக இருக்கும்போது கம்பளி முனி, கம்பளி சாட்டை முனிங்கிறவருடைய ஒரு புற்றில் உட்கார்ந்து தவம் இருந்திருக்காரு அந்த முனிவர். இவர் வந்து நாகரத்னத்தை எடுக்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த முனிவர் இருக்கிற புற்றுக்களை வந்து கையை விட்டு நாகத்தை எடுக்கும்போது அந்த முனியினுடைய கண்ணில் வந்து அவருடைய கை விரல் குத்திருச்சு. அப்போ முனியின் கோபம் வந்து அதிகமாகி, நீ வந்து புற்றில் இருக்கும் நாகத்தினுடைய ரத்தினத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக உன் உடம்பு பாம்பு, அதில் உள்ள ரத்தினம் இருப்பதை நீ எடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு தன் உடம்பில் உள்ள ரத்தினத்தை வந்து நீ உள்ளுக்கு ஆய்வு செய்து எடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அருள்வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த அருள்வாக்கு மூலமாக இவர் வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து தன்னுடைய முழு ஆர்வத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து தன்னுடைய குந்தளினிய சக்தி யோகத்தின் மூலமாக அந்த பாம்பாட்டி முதுகு பின்னால் வரும் அதை வந்து மேலே எழுப்பி தன்னுடைய உச்சந்தலையில் இருக்கும் நாக ரத்னத்தை அவர் எடுக்கும் முயற்சியில் தான் பாம்பாட்டி சித்தர் வந்து உருவானார் அப்படிங்கிறது இருக்கலாம். இவர் வந்து ஒரு அவதாரம் ஒரு உடல் கிடையாது. இவருடைய ஜீவ சமாதிகள் வந்து ஒரு உருவத்தில் நிற்காது. இந்த ஒளி வந்து தாவிக்கொண்டே ஒவ்வொரு உடலையும் தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கும். இது வந்து இப்போ வந்து மருதமலை பக்கத்தில் இருக்கும் ஜீவ சமாதி, இது ஒரு உடல் எடுத்த ஜீவ சமாதி. இதே போல் சங்கரங்கோவிலும் இருக்குது. இப்படி ஒவ்வொரு உடல் வந்து அது வந்து தேர்ந்தெடுத்து அந்த ஒளி வந்து அதுக்குள் புகுந்து அந்த ஜீவன் வாழ்ந்து கொண்டே இருக்குது. இன்னும் அடுத்த உடலை தேடிக்கொண்டு இருக்கும் பணியில் தான் இருக்குது. அதில் தான் கணக்கம்பட்டி சித்தர்கள், இவர் பாம்பாட்டி சித்தர்கள், சித்தரஞ்ச சுவாமிகள், இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய பாம்பாட்டி சித்தருடைய உருவத்தில் உரு பெற்றவர்களாக இருக்காங்க. இந்த சித்தர்களுடைய அருள் வந்து யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப அந்த சனிக்கேது சனி ராகு சேர்க்கை இருக்கிறவங்க இந்த பாம்பாட்டி சித்தர் மடத்தை வந்து தொட்டாங்கனாலே இந்த ராகு கேது, அதாவது குண்டலினி சக்தியுடைய ஆரம்ப புள்ளியை வந்து எப்படி மேலோக்கி கொண்டு வந்து ரத்தினத்தை கைப்பற்றினாரோ அதுபோல் உங்களுடைய நெகட்டிவான எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டு உங்களுக்கு முழு பாசிட்டிவ் ராகு கேதுடைய தோஷத்தை முழுமையாக நீக்கி உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாத்தையும் நீக்கி நேர் அலைகளை வந்து உங்களுக்கு கொண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போனாலே உங்களுக்கு அந்த வைப்ரேட் வந்து உணர முடியும். அதனால இந்த சித்தர் ஜீவ சமாதிகள் வழிபாடு வந்து மிக சிறந்த ஒரு வழிபாட்டு முறைகளில் ஒன்றாகும். இது வந்து குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட இந்த பாம்பாட்டி சித்தர் மடத்துக்கு போகும்போது தியான முறையில் ஒருமுகப்படுத்தி இருக்கும்போது உங்களுடைய அதாவது குலதெய்வத்துடைய அருட்கடாட்சத்தை வந்து இந்த இடத்துல உங்களோட பெற முடியும் அப்படிங்கிறத மிக தீர்க்கமாக சொல்லலாம். எந்த ஒரு ஜீவ சமாதிக்கு போனாலும் நம்முடைய ஜீவன் வந்து அமைதி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு செல்லும் போதும் நமக்கான அற்புதங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, அடுத்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு வந்து புலப்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகமும் இல்லை. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே விருப்பமானதாகவும் பிடித்ததாகவும் கட்டாயமாக மனதுக்கு நிறைவானதாகவும் அமைந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.